ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம பார்க்க போறது பொன்னியின் செல்வனோட எபிசோட் 4 பத்தி தான். போன எபிசோட்ல வந்து வந்தியத்தேவன் தன்னோட ஓடி போன குதிரைய எப்படியோ தேடி பிடிச்சி திரும்பி அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தான். இனி இந்த கதையில என்ன நடக்குதுங்கிறத அப்படி பாக்கலாம். வாங்க வந்தியத்தேவனை போய் சந்திக்கலாம். வந்தியத்தேவன் தன்னுடைய குதிரையை அழைச்சிக்கிட்டு திரும்பியும் சாலை பக்கமா வந்தான். வந்து பார்த்தா ஆழ்வார்க்கடியான் இன்னும் தனக்காகவே காத்திட்டு இருக்கிற மாதிரி அங்கேயே சாலையோரத்திலே நின்றுட்டு இருந்தான். இதேதரசனையே இவன் நம்மளை சும்மா விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு வந்தியத்தேவன் நினைச்சுக்கிட்டான். ஆழ்வார்க்கடியான், தம்பி நீ எந்த பக்கம் போற அப்படின்னு கேட்டான். நானா கொஞ்சம் தெற்கு பக்கம் போய் மேற்கு பக்கம் திரும்பி கிழக்கு பக்கம் போய் அப்புறம் தென்மேற்கு பக்கமா போலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான். ஆழ்வார்க்கடியான் சொல்றான், நான் அதெல்லாம் கேட்கல, இன்னைக்கு ராத்திரி நீ எங்க தங்க போறன்னு கேட்டேன். நீ எதுக்காக அதை கேட்கற அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான். ஒருவேளை இன்னைக்கு நீ ராத்திரி கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில நீ தங்குறதா இருந்தா அங்க எனக்கு ஒரு வேலை இருக்கே அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னான். வந்தியத்தேவன், உனக்கு என்ன மந்திர தந்திரம் எதுவும் தெரியுமா? நான் கடம்பூர் அரண்மனையிலதான் தங்க போறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னான். இதுல என்ன அதிசயம் இருக்கு? இன்னைக்கு பல ஊர்ல இருந்து வந்த விருந்தாளிங்கெல்லாம் அங்கதான் தங்க போறவங்க. நம்ம பழுவேட்டரையர் பரிவாரம் கூட அங்கதான் போய் தங்க போகுது அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னான். உண்மையாவா அப்படின்னு வந்தியத்தேவன் ஆச்சரியமா கேட்டான். உண்மையாதான்ப்பா, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம்லாம் கடம்பூர் அரண்மனையை சார்ந்தது. பழுவேட்டரையர் அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் அதெல்லாம் வந்திருந்துச்சு. பழுவேட்டரையர் எங்க போனாலும் அவருக்கு இந்த மரியாதையெல்லாம் கிடைச்சே ஆகணும், உனக்கு தெரியுமா அதெல்லாம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னான். வந்தியத்தேவன் கொஞ்சம் அமைதியா யோசிக்க ஆரம்பிச்சான். பழுவேட்டரையர் தங்க போற இடத்துல தானும் தங்கக்கூடிய கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கக்கூடியது இல்லை. ஒருவேளை அந்த மாபெரும் வீரர் கூட தான் பழக்கம் செய்துக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனா பழுவேட்டையரோட ஆட்களோட தனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன கசப்பான அனுபவத்தெல்லாம் நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தான். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை பார்த்து, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா தம்பி அப்படின்னு கேட்டான். உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும்ப்பா? நானே இந்த ஊருக்கு புதுசாச்சே அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான். அதற்கு ஆழ்வார்க்கடியான், உன்னால முடியக்கூடிய காரியத்தை உனக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயே அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னான். வந்தியத்தேவன் சொன்னான், எதுக்கு? அங்கே திரும்பி யாரா சிவபக்தர் வருவாரு, அவர் கூட சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமானு வம்புளுக்கு இருக்குக்கா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான். ஆழ்வார்க்கடியான், இல்ல இல்ல, சண்டை போறதே என் வேலையெல்லாம் இல்லை. இன்னைக்கு கடம்பூர் அரண்மனை நைட்ல வந்து ஒரு விருந்து நடக்கும். விருந்துக்கு அப்புறம் சாமி ஆட்டம், களியாட்டம், குறவக்கூத்து அப்படிலாம் நடக்கும். குறவக்கூத்த பாக்கணுமே எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதனால கேட்டேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னான். வந்தியத்தேவன் சொல்றான், அப்படியா இருந்தாலும் உன்னை நான் எப்படிப்பா அழைச்சிட்டு போறது அப்படின்னு கேட்டான். என்னவோ வேலைக்காரன்னு சொல்லிக்கோ அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்றான். வந்தியத்தேவனுக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏமாத்து வேலைக்கெல்லாம் நீ வேற யாரையாவது பாத்துக்கோ, உன்ன மாதிரி வேலையால் உனக்கு எனக்கு தேவையே கிடையாது. நீதான் என்னோட வேலைக்காரன்னு சொன்னா யாரும் நம்பவும் போறதில்ல. நீ சொல்றதையெல்லாம் வச்சு பார்க்க விட்டா என்னைக்கே நீ கோட்டைக்குள்ள விடுவாங்கிறது சந்தேகம்தான். ஆழ்வார்க்கடியான் சொல்றான், ஓ அப்போ யாரும் கடம்பூர் அரண்மனைக்கு உனக்கு அழைப்பு விடுக்கலையா அப்படின்னு சொன்னான். வந்தியத்தேவன், அப்படியெல்லாம் இல்ல, சம்புரையர் மகன் கந்தமாறவேல் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் இந்த பக்கமா வந்தா கடம்பூர் அரண்மனைக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தான், அதனாலதான் நான் போக போறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான். ஓ அப்போ ஓம் பாடே இன்னைக்கு திண்டாட்டம் தான் போல இருக்கு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னான். இன்னும் ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான். இந்த கேள்வியை நானும் உன்ட்டு திருப்பி கேட்கலாம்ல, நீ ஏன் என்ன தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க? உன் வழியை பார்த்துட்டு போக வேண்டியதானு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொன்னான். வழி தெரியாத பாவத்துக்கு தான். சரி நம்பி, நீ எங்க போற, கடம்பூருக்கா போற அப்படின்னு கேட்டான். இல்லையே, நீ தான் என்ன கடம்பூருக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டியே, நான் விண்ணகர கோயிலுக்கு போறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொன்னான்.
ஓ, வீரநாராயண பெருமாளுக்கு சன்னதிக்கு தான் போறியா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான். ஆமா, நான் அங்கதான் போறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னான். ஒருவேளை நானும் அந்த பெருமாளை பாக்குறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, ஒருவேளை நீ விஷ்ணுவாலயத்துக்கெல்லாம் நீ வரமாட்டியோன்னு பார்த்தேன். பார்க்க வேண்டிய கோயில், தரிசிக்க வேண்டிய சன்னதி தான். அங்க ஈஸ்வர முனிகள் பட்டர்னு ஒருத்தர் பெருமாளுக்கு பூக்கைங்கரியம் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொன்னான். ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஒரே கூட்டமா இருக்கே, கோயில்ல ஏதாவது விசேஷம் நடக்குதா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான். ஆமா, இன்னைக்கு ஆண்டாள் திருநட்சத்திரம், ஆடி பதினெட்டாம் பெருக்கோட ஆண்டாள் நட்சத்திரமும் சேர்ந்ததுனால ஊரே ஒரே திருவிழா கொண்டாட்டமா இருக்கு. ஆமா தம்பி, நீ ஆண்டாள் திருப்பாசுரம் ஏதாவது கேட்டிருக்கியா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி கேட்டான். இல்ல, கேட்டது இல்லையே. கேட்காத உன் காதல் அதை கேட்கவே கேட்காது. உனக்கு ஏன் அவ்வளவு விஷமம்? விஷமும் இல்லை, விரோதமும் இல்லை. ஒருவேளை நீ ஆண்டாளோட பாசுரத்தை கேட்டுட்டினா, அப்போ உன்ட்ட இருக்கிற வாளையும் வேலையும் விட்டெறிஞ்சிட்டு நீயும் என்ன என்ன போல கண்ணன் மேல காதல் கொண்டு விண்ணகர கோயிலுக்கு யாத்திரை கிளம்பிடுவ. அதனால தான் சொல்றேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொன்னான். உனக்கு ஆண்டாள் பாசுரங்கள் தெரியுமா, பாடுவியா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான். கொஞ்சம் தெரியும். வேத தமிழ் செஞ்ச நம்மாழ்வார் பாசுரங்கள் கொஞ்சம் தெரியும். இப்போ இந்த கோயில்ல பாட போறேன், நீ வேணா அப்ப கேட்டுக்கோயே. தோ இப்போ கோயிலும் வந்துருச்சு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொன்னான். உண்மையிலே அப்ப ரெண்டு பேரும் வீரநாராயண பெருமாள் கோயில் பக்கம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சின்ன வரலாறு பார்க்கலாம். விஜயலாய சோழனோட பேரன், முதல் பேரன் வந்துதான் பராந்தக சோழன். அவனுக்கு மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரின்னு பட்டம் கொடுத்திருந்தாங்க. சோழ பேரரசுக்கு அஸ்திவார அமைச்சவனே இவன் தான். சிதம்பர நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரையெல்லாம் வேஞ்சு ரொம்ப சிறப்பு பெற்றிருந்தான். அவனுக்கு சோழ சிகாமணி சீரமணி நிறைய பட்டம் கொடுத்திருந்தாங்க. வீரநாராயண பட்டமும் அவனுக்கு உண்டு. பராந்தகனுடைய காலத்துல வடக்குல இருக்கிற ரெட்ட மண்டலத்து ராஷ்டிரக்கூட்ட மன்னர்கள்லாம் ரொம்ப வலிமை வாங்கி வந்தா இருந்தாங்க. எப்படியும் அவங்க படையெடுத்துட்டு வருவாங்கன்னு பராந்தகன் எதிர்பார்த்தான். அதனால தன்னோட மூத்த பையனான இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய சைன்யத்தோட திருமணப்பாடி நாட்டுல இருக்கும்படி செஞ்சான். தன் படையில் இருந்த வீரர்கள் வேலை இல்லாம சும்மா இருந்த நேரத்துல ராஜாதித்தன் மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது செய்யணுமேன்னு நினைச்சிட்டு இருந்தவன், கொள்ளிடத்துல இருந்து நிறைய பெரும்பகுதி நீர் வந்து வீணா போய் கடல்ல கலக்கிறத கவனிச்சான். அப்போ அந்த தண்ணீர்ல ஒரு பகுதியை தடுத்து தான் வீரர்களை வச்சு ஒரு பெரிய ஏரிய உருவாக்கினான். குறுகிய காலத்துல அந்த ஏரியும் கட்டமைக்கப்பட்டது. அந்த ஏரிக்கு தன்னோட அப்பாவோட பெயரை வச்சு வீரநாராயண ஏரின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஏரிக்கு கரையிலேயே வீரநாராயண புரத்தையும் உருவாக்கி ஒரு விண்ணகர கோயிலையும் உருவாக்குனாங்க. அந்த நாள்ல விஷ்ணுவோட கிரகத்தை விண்ணகரம்னு தமிழாக்கம் செஞ்சிருப்பாங்க. திருப்பார் கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டு இருப்பாரு இல்லையா, அது மாதிரி எங்கெங்க ஏரி இருக்கோ அங்கங்க ஒரு பெருமாள் கோயிலும் இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப வீரநாராயணபுரத்திலையும் வீரநாராயண பெருமாள் கோயிலையும் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த பெருமாள் கோயிலுக்கு தான் இப்ப வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியனும் போனாங்க. சந்நிதிக்கு வந்ததும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் ஆண்டாள் பாடல்கள் பாடினதுக்கு அப்புறம் நம்மாழ்வாரோட தமிழ் வேத பாடல்களையும் சிலவற்றையும் பாட ஆரம்பிக்கிறான். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்றும் இல்லை. களியும் கெடும் கண்டு கொள்மீன் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல், மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஊழித்தர கண்டோம். கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம், தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்ந்தும், வண்டார் தன்னந்துழையான் மாதவன் பூதங்கள் மண்மேல், பண்டான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே. அந்த பாடல ஆழ்வார்க்கடியான் பாடி முடிச்சதும் அவன் கண்ல இருந்து தார தரையா கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. வந்தியத்தேவன் அவன் பாடுறத
நல்லா கவனமா கேட்டுருந்தான். அவன் கண்ல இருந்து கண்ணீர் எதுவும் வல்லனாலும் அவன் உள்ளமே கரைய ஆரம்பிச்சிருச்சு. இவன் இவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு வந்துருச்சு. அவனுக்கு அவனை பத்தி இந்த முன்னாடி இருக்கிற எல்லாம் போயிடுச்சு. இவன் பரம பக்தம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.